நம்முடைய சரவணன் ஒரு விளம்பர பிரியர். நடிகர்களுக்கு ஏன் காசு விடணும், நடிகர்களுக்கு ஏன் காசு விடணும், அவரே கோட்டு சூட்டு போட்டு அவரே பிரபல நடிகர்களுடன் நடனமாடினார். கொஞ்சம் நல்லா ரிச்சா படம் எடுப்போம், நீங்களும் ஹீரோ தான், யார் வேண்டான்னு சொன்னால் கவுண்டமணி ஹீரோ நடிக்கலையா, சுள்ளிராஜன் ஹீரோ நடிக்கலையா, கமல்ஹாசன் மட்டும்தான் நடத்துவாரோ, ஏன் நம்ம படத்தங்க நடத்தணும்னு என்று சொல்லி சவாலுக்காக இசை வெளியீட்டுகளாக பிரம்மாண்டம் நடத்தினார். நியமித்து நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடித்தார். அவருக்கு நடிப்பாவெல்லாம் வரல எனக்கு தெரியும். ஒரு பாட்டுக்கு 30 ட்ரெஸ் மாற்றிருக்காரு. படத்தினுடைய பட்ஜெட் என்னன்னா 200 கோடிங்கிறார். தண்டாரவாயசு நேயர்களுக்கு வணக்கம். ஆரம்பிக்கலாமா? த லெஜெண்ட் சரவண ஆஸ்ட்ரோஸ் என்ற பெயரில் சென்னையில் நாய்க்கடை ஜவுளி கடை வைத்திருப்பவர் சரவணன் அண்ணாச்சி. தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து ஆரம்பத்தில் அவருடைய தாத்தா டீனரிலே ரங்கநாதன் தெருவில் எவர் சில்வர் பாத்திர கடை வைத்திருந்தார். அங்கு உள்ள 100 கடைகளில் அதுவும் ஒன்று ரத்னா ஸ்டோர்ஸ் என்பது அதனுடைய பெயர். ஏன்னா ரத்ன நடரை எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு அவர் எல்லோரிடம் நெருங்கி பழகக்கூடியவர். ராஜாஜி காலத்திலிருந்து அவர் இருக்கார். அப்போ அவருடைய மகன் செல்வரத்ன நடர் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவர், எப்படி வியாபார நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டு வந்தவர். எப்படின்னா குஜராத்து எங்கெங்கு துணிகள் வியாபாரம் செய்கிறார்களோ ரெடிமேட் கடைக்காரங்க அவங்க எல்லாம் வருவாங்க, வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க, 3 மாதம் கழித்து வந்து பணத்தை வாங்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு ரொட்டேஷனில் தான் இங்கே ரெடிமேட் ஷாப்ஸு ஜவுளி கடையெல்லாம் ஓடிட்டு இருந்தது. இவர் ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சார் செல்வரத்னம். எப்படின்னா அங்கேருந்து வருவாங்க இல்லையா, ஏப்பா மற்ற கடைக்கு எவ்வளோ போடுற, 2 லட்சம் அண்ணாச்சி, 1.5 லட்சம் தான் தருவேன், கேஷ் அப்படி சொல்லி வாங்கிட்டார். இப்படியாக வாங்கிய இடத்திலும் லாபம், விற்கிற இடத்துல குறைச்சி வித்துட்டார். இந்த டெக்னிக்கை கண்டுபிடிச்சி சரவணா சோசை இமாலய அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் அவர் தான். அது ஜவுளி கடையானாலும் சரி, வெசல்ஸ் மெர்ச்சன்ட், இந்த பாத்திர வியாபாரம் சொல்லி குடியீட்டி பிறந்தார் அண்ணன் தம்பி 4 பேர். அதில் ஒருத்தருடைய மகன் தான் நம்முடைய சரவணன். அப்படிப்பட்டவர். அவரும் வந்து ஒரு விளம்பர பிரியர். விளம்பர பிரியர்னா விளம்பரத்தில் நடிகைகளுக்கு காசு கொடுத்து விளம்பரம் படுத்திட்டு இருந்தாங்க. அப்போ இவருக்கு திடீர்னு சரவணனுக்கு யோசனை வந்துச்சு, ஏப்பா நடிகர்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும், நடிகர்களுக்கு ஏன் காசு கொடுக்கணும், அந்த டான்ஸர்ஸ் எல்லாம் கூட்டுவா, நானே ஒரு 10 நாள் ட்ரைனிங் எடுத்து நானே விளம்பரப்படுத்திக்கிறேன். ஏன்னா அப்போ விஜி பன்னிதாஸ் வசந்தன்கோலாம், வசந்தன்கோவுக்கு வசந்தகுமார் விளம்பரம் கொடுத்தாரு, விஜி பன்னிதாஸ் அண்ணாச்சிக்கு சந்தோஷம் விஜி பன்னிதாஸ் அண்ணாச்சி விளம்பரம் கொடுத்தாங்க. கோட்டு போட்ட ஆள்னு யாருன்னா அது பன்னிதாஸ் அண்ணாச்சி சந்தோஷம் அண்ணாச்சி. இதே பாணியில் இவர் என்ன பண்ணார், அவரே கோட்டு சூட்டு போட்டு அவரே பிரபல நடிகைகளுடன் நடனமாடினார். அது ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரி எல்லாருக்கும் என்னடா இந்த ஆள் அப்படின்ட்டு தோணுச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ஜனங்க அதை ஜீரணித்து கொண்டார்கள். திரும்ப திரும்ப ஒரு முகத்தை பார்த்தோன்னு வச்சிங்க அது நமக்கு பழகி போயிடும். லெஜெண்ட் சரவணன் ஆரம்பத்தில் விளம்பரத்தில் அவர் தான் நடித்தார், ஜனங்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அப்போ அவருக்கு அந்த விளம்பர படத்தை எடுத்தவர் ஜே டி அண்ட் ஜெரி, 2 பேர் இயக்குநர்கள். இவர்கள் ஏற்கனவே 2 படங்களை இயக்கியிருக்கிறார்கள். அப்போது அவர் சொன்னார், அந்த ஜேடி ஜெரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அண்ணாஜி நாங்கள் டைரக்ட் பண்ணுறோம், நீங்களே ஒரு படம் தயாரிக்கலாமன்னு. ஏப்பா என்ன கண்ட்ரோல் பண்ணிட்டீங்களா, இல்லைண்ணாச்சி நல்ல கதை எடுப்போம், கொஞ்சம் நல்லா ரிச்சாக படம் எடுப்போம், நீங்களும் ஹீரோ தான், யார் வேண்டான்னு சொன்னால் கவுண்டமணி ஹீரோவாக நடிக்கலையா, சுள்ளிராஜன் ஹீரோவை நடிக்கலையா, இன்னும் வரிசையாக அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி யோசிச்சு சொல்கிறேன் என்ன வரும், அப்புறம் கதையெல்லாம் கதை என்ன சொன்னார்னா, நானே கதை தரேன், அந்த கதையே திரைக்கதை வசனம் எழுதுங்க அப்படின்னு சொன்னார். கதை யாருது, லெஜெண்ட் சரவணா கதை. அவர் கொஞ்சம் வித்தியாசமான நிறைய படங்கள் பார்க்குறவர், எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினிசன் விஜய் ரஜினி படங்களை பார்க்குறவர். அப்போ அந்த வெற்றி படங்களுடைய ஃபார்முலாவை அடிப்படையாக வைத்து ஒரு நாள் சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு விஞ்ஞானிக்கு ஏற்படுகிற கோளாறுகள், எப்படி உலகம் சுற்றுவாளிவில் எம்ஜிஆர் விஞ்ஞானி முருகனாக தான் நடித்தார், அதேமாதிரி ரஜினிகாந்தும் விஞ்ஞானி நடிச்சிருக்காரு, விஜயும் விஞ்ஞானி நடிச்சிருக்காரு. அந்த அடிப்படையில் படத்தில் மெசேஜும் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்கணும் என்று சொல்லி ஒன்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை கதை திரைக்கதை வசங்களை ஜேடி ஜெரி இயக்குனார்கள். ஆரம்பத்திலேயே ஒரு சாங்கு, அந்த விளம்பர படம் மாதிரியே ஒரு சாங்கை ரிலீஸ் பண்ணார், சூப்பர் ஹிட்டாக போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாத்திரத்துக்கும் இவர் இவர் நடிக்க தகுந்தவர்னு சொல்லி விவேக் முதற்கொண்டு எல்லாரையும் தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சார். ஊர்வசி ரவுட்டேலா கிட்டத்தட்ட நயன்தாரா ப்ளஸ் ஐஸ்வர்யா ராவ் மிக்ஸ் பண்ண ஒரு ஃபேஸு, அவரை கதாநாயகியாக தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்தார். எல்லா பாத்திரங்களுக்கும் முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வைத்தார் லெஜெண்ட் படம். இந்த லெஜெண்ட் படத்தை பற்றி அவர் இணையதளங்களில் பத்திரிகை செய்திகளில் செய்தி கொடுத்துருந்தார், படம் கொடுத்துருந்தாரே தவிர அவர் நேரில் பார்த்து யாரையும் பத்திரிகையாளரை பார்த்து பேசவில்லை. முதல் முறையாக சமீபத்தில் இசை வெளியீட்டு விழா நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஒரு சாதாரண படம்
பிரம்மாண்ட படமாக காட்சியளித்து அதை ஒரு நேர் உள் விளையாட்டு அரங்கில் இசை விளையாட்டு நடத்திய படம் லெஜெண்ட், த லெஜெண்ட். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கமல்ஹாசன் விக்ரம் படத்தினுடைய இசை வீட்டு விழாவை நேர உள் விளையாட்டு அரங்கில் நடத்தி காண்பித்தார். கமல்ஹாசன் மட்டும்தான் நடத்துவாரோ, ஏன் நம்ம படத்தை நடத்தணும்னு என்று சொல்லி சவாலுக்காக இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டம் நடத்தினார். பூர்வசி ரவுட்டியாலா மட்டுமல்ல, கன்சிகா முத்துவானி, பூஜா கெக்டே உள்ளிட்ட அத்தனை நடிகளையும் இறக்கிட்டார். இடைக்கு இசை வெளியீட்டு விழாவை ஒரு பிரம்மாண்டமாக நடத்திட்டார். குத்தாட்டம் போக்குவரத்துன்னு லெஜண்ட் சரவண அண்ணாச்சி எப்படி ப்ரெஸ் மீட் பண்ணுவாரோ என்று பலருக்கு சந்தேகம் இருந்தது. பத்திரிகாரங்களும் சும்மா குடைச்சல் அதிகமாக கொடுத்தாங்க. அவர் மிக தெளிவாக சொன்னார், என்னுடைய பாதை ரஜினி விஜய் பாதை தான், நான் நடிப்பேனா நடிக்க மாட்டேனா வெற்றி பெற்றிருக்கிறேனா என்பதை முடிவு செய்ய வேண்டியது மக்கள் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, உங்களை கிண்டல் பண்ணாங்களே கேலி பண்ணாங்களே வாழ்த்துக்கள். அங்கே தான் நின்னார் லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சி. எப்படின்னா, திட்டவன் திட்டிட்டு போயா, போற்றுவார் போற்றட்டும், புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே, நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், விமர்சனத்தை பற்றிலாம் கவலை இல்லை, படம் வர பாரு, படம் எப்படி போகுது பாரு, பின்ன போகுது பாரு அப்படின்னு சவால் விட்டு கொண்டிருக்கிறார். எந்த ஒரு மனிதனுக்கும் தேவை தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. இந்த ரெண்டுமே மனிதனை வெற்றிக்கு ஈஸியாக அழைத்து விட்டு போயிடும். அந்த அளவில் அவர் இரண்டாவது பாடலையும் வெளியிட்டார், இசை வெளியீட்டுலையும் வைத்து விட்டார். ஒரு நல்ல நாளிலேயே நிறைய தியேட்டர்கள் புக் செய்து படத்தை வெளியிட திட்டமிட்டிருக்கிறார். ஏன், ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ ரெட் ஜெயின்ட் ஃபிலிம் சார்பில் கூட த லெஜெண்ட் படத்தை வெளியிடலாம், வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிச்சயமாக லெஜெண்ட் சரவணன் அல்லது இயக்குநர்கள் ஜேடி ஜெரி உதயநிதி ஸ்டாலின் படத்தை போட்டு காமிப்பாங்க. அவரும் படத்தில் பிரம்மாண்டம் இருக்குது, பொழுதுபோக்கு இருக்குது, விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி படத்தை வாங்கிடுவார். இது எளிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா இன்றைக்கு லெஜெண்ட் சரவணா படத்தை உதயநிதி ஸ்டாலின் வாங்கினாருன்னா அதுக்குள்ளே மரியாதையே வேறு. ரெண்டாவது, உதயநிதி ஸ்டாலினும் எந்த சூழ்நிலையிலும் கை காசு போட்டு நஷ்டமடைபவர் அல்ல, எந்த படத்திலும் லாபத்தை பார்த்துக்கிட்டு தான் படத்தை ரிலீஸ் பண்ணுவார், கெட்டிக்காரர் அவர். ஏன்னா எம்ஜிஆர்னாலும் சரி வாடகையானாலும் சரி ஒரு பேஸ்மெண்ட்டு அந்த லாபத்துக்கான அடித்தளத்தை போட்டு விட்டு தான் படத்தை வாங்குவார். எனவே லெஜெண்டு படமும் கூட ரெட் ஜெயின் ஃபிலிம்ஸ் வெளியிடுவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. நல்ல நாள் பார்த்து, முகூர்த்த நாள் பார்த்து, விடுமுறை நாட்கள் பார்த்து அந்த படத்தை வெளியிடுவார் லெஜெண்ட் சரவணா அண்ணாச்சி. இதில் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, லெஜெண்ட் சரவணா அண்ணாச்சி மட்டுமா ஹீரோவாக நடித்தார், ஜே கே ரிதீஷ் என்பவர் திடீர்னு அவர் பணக்காரராக இருந்தார், அவர் படத்தை தயாரித்தார், படத்துக்கு நாயகன் என்று பெயர் வைத்தார். கமல்ஹாசன் நடித்த நாயகன் டைட்டிலே வாங்கி நாயகன் என்று படம் எடுத்தார். இதே மாதிரி நல்ல சண்டு இயக்குனர், நல்ல டான்ஸ் மாஸ்டர், நல்ல இயக்குனரை நியமித்து நல்ல கதையை தேர்ந்தெடுத்து நடித்தார். அவருக்கு நடிப்பு அவ்வளோ வரல, எனக்கு தெரியும். ஜே கே ரத்தீஷ்ட கேட்டோம்னா, அண்ணே இது அண்ணே எனக்கு வரும், வந்ததை ஜனங்க ஏற்றுப்பாங்க, ஏற்றுக்கிட்டால் கண்டினியூ பண்ணுவேன் என்று சொன்னார். ஜனங்க நடிப்பை ஏற்றுக்கிட்டாங்க, படமும் சக்ஸஸ் ஆச்சு, அவர் நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியாக போட்டிட்டு ஜெயிச்சிட்டாரியா, 5 வருஷம் எம்பியாக இருந்தார். எனவே புதுமுகங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள். சிவாஜி கணேசன் பராசத்தில் நடிக்கும்போது புதுமுகம் தான், அதேமாரி எம்ஜிஆர் மந்திரிமாரில் நடிக்கும்போதும் துணை நடிகராக இருந்து புதுமுகமானவர் தான். ஜெமினியேசன் வஞ்சிக்கோட்டை வாலிபத்தில் வாலிபன் நடிக்கும்போதும் அவர் புதுமுகம் தான், அப்கமிங் ஹீரோ. விஜய் சேதுபி துணை நடிகராக இருந்து நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படத்தில் அவருக்கு நட்சத்திரம் தசு வந்தது. பிறக்கும் போதே யாரும் மனுஷனாக பிறக்கிறதில்ல, குழந்தையாக பிறந்து தவழ்ந்து நடந்து ஓடி இப்படி தான் வர்றாங்க. அதனால் இப்போதைக்கு புதுமுகம் த லெஜெண்ட் சரவணன் உண்மைதான். ஜனங்கள் ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவங்க மனசில் இருக்குது. ஏதோ புதுசாக இருக்க மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கார், ஒரு பளீர்னு இருக்க படம். ஏங்க, அவர் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு குரூப் டான்ஸ் எடுக்கும்போது கூட நான் கலர்ஃபுல் மேக்கப் போட்டிருக்கேன், அதனால் அந்த காட்சியில் வருகிற எல்லோருமே சிவப்பாக இருக்கணும்னு சொல்லி எல்லாம் சிவப்பு நிறத்தை அழகியில் தேர்ந்தெடுத்திருக்கார். நடன காட்சியில் சிவப்பான ஆண்களையும் சிவப்பான பெண்களையும் நடனம் வாய்த்திருக்கிறார். இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய புத்தி கூர்மை. எங்கள் ஒரு வியாபாரத்தில் ஒருத்தர் வெற்றி பெறுறாருன்னா மிகப்பெரிய புத்திசாலி தான் வியாபாரத்தில் வெற்றி பெற முடியும். அந்த வியாபாரத்தில், ஜவுளிக்கடை வியாபாரத்திலும் நகைக்கடை வியாபாரத்திலும் ஜவுளிக்கடை வியாபாரத்திலும் வெற்றி பெற்ற லெஜெண்ட் சரவணன் சினிமாவிலையும் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் தெரியும் எப்படி போட்டால் எப்படி பிஸ்னஸ் ஆகும், எப்படி விற்றா ஜனங்கள் அதிகமாக வாங்குவாங்க என்பதை கவனத்தில் கொண்டு தான் அவர் வியாபாரத்தில் வெற்றி பெற்றார். அதே பாணியில் சினிமாவிலையும் எளிதாக அவர் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. போட்டார் பாருங்கள், ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்,
ஹேரி ஜெயராஜ் நிறைய படங்களில் ஹிட்டு சாங் கொடுத்துருக்காரு, மெலடி சாங் கொடுத்துருக்காரு, குத்துப்பாட்டு கொடுத்துருக்காரு. இடையில் ஒரு ரெண்டு வருஷம் அவர் காணாமல் போயிருந்தார். மறுபடியும் ஹாரி ஜெயராஜை கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கார். இந்த படத்தில் ஒரு பொண்ணு ஆடை வடிவலங்கார், அதாவது காஸ்டியூம் டிசைனர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏங்க விஜய் படத்துக்கு, அஜித் படத்துக்கு, கமல் படத்துக்கு, ரஜினி படத்துக்கு கூட இவ்வளோ ட்ரெஸ் இல்லைங்க, ஒரே இப்போ சாங்கு 30 ட்ரெஸ்ஸு தை அப்படின்னாரு. ஏன்னா ஜனங்களை வித்தியாசமாக கவரணும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா புரட்சியில் எம்ஜிஆர் தான் தன்னுடைய படங்களில் அதிகமாக காஸ்டியூம் மாற்றுவார். ஏன்னா ஜனங்களை ஒரு கிளுகிழப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று காஸ்டியூமே வித்தியாசமாக போடுவார். அதை சிவாஜி கணேசனும் ஃபாலோ பண்ணுறார். அதே பாணியில் இப்போவும் ஒரு பாட்டுக்கு 30 ட்ரெஸ் மாற்றிருக்காரு. படத்தினுடைய பட்ஜெட் என்னென்னா 200 கோடிங்கிறார். அப்போ அவர் எந்த அளவுக்கு இந்த படத்தின் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்திருக்கிறார், எப்படி தன்னுடைய முதலீட்டை ஜவுளி கடையில் போட்டு வெற்றி பெற்று லாபத்தை சம்பாதிச்சாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் முதலீடு செய்து லாபத்தை சம்பாதிப்பார். எனவே அவருக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்போது அந்த நம்பிக்கையை நம்ம பாராட்டி ஆகணும். ஏன்னா ஒரு படம் ஜெயிச்சா இன்னும் ஒரு 4-5 படம் எடுப்பார், 10 படம் எடுப்பார் லெஜெண்ட் சரவணா. அதேமாரி இன்றைக்கி அவர் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4000-5000 பேருக்கு வேலை கொடுத்துருக்காரு, அவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்துருக்காரு. நான் விசாரித்ததில் இதுவரைக்கும் 10 விசா யாருக்கும் கடன் வைத்ததில்லை, அத்தனை பேருக்கும் செட்டில்மெண்ட் செஞ்சுருக்காரு சரவணா அண்ணாச்சி. இது போதுமே சினிமாவுக்கு. ஏங்க வேலை செய்யுங்களுக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுத்து ஒழுங்காக சாப்பாடு போட்டால் நிச்சயமாக அந்த படம் ஓடும். இது காரணம் ராஜ்கிரண். ராஜ்கிரணும் நடிக்க வரும்போது 48 வயசுங்க. அவர் என்ன பத்த ரசா நடிக்கும்போது 48 வயசு. 16 வயசு மீனாவை காதலிக்கலையா, படம் ஓடலையா, அவரும் 1 லட்சம் ரூபா வாங்கினார் ஒரு நாளைக்கு, 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கினார் ஒரு படத்துக்கு. ராஜ்கிரண், ராஜ்கிரணும் சரவணன் அண்ணாச்சியும் ஒன்று தான். ராஜ்கிரண் எப்படி ஜனங்கள் மக்கள் மனதிலே இதயம் பெறுகிற காட்சிகளை வைத்து படத்தை வெற்றி பெற செய்தாரோ அதே போல் லெஜண்ட் சரவணன் அண்ணாச்சியும் அவருடைய படத்தில் ஒரு பொழுதுபோக்கான காட்சிகளை அமைத்து ஒரு வெற்றி கதாநாயகனாக வலம் வருவார். வலம் வருவதற்கு தண்டோரா வாய்ஸ் தன்னுடைய முழு மனதுடன் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். வாழ்கோளமுடன். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.